அறிவார்ந்தவன் எப்பயுமே எதுல இருந்து தெரியுமா கத்துப்பான், எல்லாத்துக்கிட்ட இருந்து கத்துப்பான், எல்லா பொருள்கள் கிட்ட இருந்து கத்துப்பான், எல்லா சுச்சுவேஷன்ல இருந்து கத்துப்பான், எல்லா ஜெண்டர் கிட்ட இருந்து கத்துப்பான், எல்லா உயிரினங்கள் கிட்ட இருந்துக்கும் கத்துப்பான். அவன் தான் ஸ்மார்ட்டான பர்சன், அவன் தான் அறிவாளி. உலகத்திலேயே மிகப்பெரிய பொக்கிஷம் எதுன்னு வந்து கேட்டீங்கன்னா இன்னொருத்தனுடைய அனுபவம் தான். அந்த அனுபவமே வேணாம்னு உட்கார்ந்துருக்கீங்க. கேட்கக்கூடிய தன்மை இல்லைன்னா வாழ்க்கையில ஞானத்துக்கு எப்படி உங்களால போக முடியும், போக முடியுமா? கேட்கும் செவிகளுக்கு மட்டுமே ஞானத்தின் உதடுகள் திறக்கும்ன்றாங்க. கேட்கறதுக்கு நீங்க தயார் நிலையிலே இல்லை, ஓப்பன் இயர்ஸ் இல்லை, எதை பத்தின சிந்தனையும் இல்லை, எப்படி ஞானம் விளங்கும்? ஒரு கையில கருணையை பிடிச்சுக்கணும், ஈக்குவலா டிராவல் பண்ணுங்க. நீங்கள் நடக்கக்கூடிய பாதையெல்லாம் பூ பாதையாக மாறும். நீங்கள் தொடக்கூடியதெல்லாம் விளங்கும், நீங்கள் தொடக்கூடியதெல்லாம் துளங்கும். ட்ரஸ்ட் மீ, நீங்கள் இறைவனாக மாறிவிடுவீர்கள். எப்போ நீங்கள் லேர்னிங்கை ஸ்டாப் பண்ணிட்டீங்களோ, லேர்னிங்னா என்ன, இந்த பிரபஞ்சம் சொல்லிக் கொடுக்கக்கூடியது, இந்த சுச்சுவேஷன் சொல்லிக் கொடுக்கக்கூடியது, இந்த சுற்றமும் சூழமும் நமக்கு சொல்லித்தரக்கூடிய இந்த கல்வி, இந்த அனுபவ கல்வி எப்போ நீங்கள் கற்றுக்க நிறுத்திட்டீங்களோ முடிஞ்சு, பிரச்சனை வந்துருச்சுன்னு அர்த்தம். ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்குள்ளே கொண்டு போய் உங்களை கிளென்ஸ் பண்ணுவோம், உங்கள் பாடியை ஃபுல்லாக கிளென்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் உங்களோட ஆன்மாவை கிளென்ஸ் பண்ணி உங்களுக்கு முக்திக்கு கொண்டு போவோம். விளையாட்டு காரியமாக அறிவார்ந்தவன் எப்பயுமே எதுல இருந்து தெரியுமா கத்துப்பான், எல்லாத்துக்கிட்ட இருந்து கத்துப்பான், எல்லா பொருள்கள் கிட்ட இருந்து கத்துப்பான், எல்லா சுச்சுவேஷன்ல இருந்து கத்துப்பான், எல்லா ஜெண்டர் கிட்ட இருந்து கத்துப்பான், எல்லா உயிரினங்கள் கிட்ட இருந்துக்கும் கத்துப்பான். அவன் தான் ஸ்மார்ட்டான பர்சன், அவன் தான் அறிவாளி. அவனோட கொஞ்சம் அறிவு கம்மியா இருக்கிறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவனுடைய அனுபவம் அவன் பட்டத்துல இருந்து மட்டும்தான் கத்துப்பான், இன்னொருத்தன் சொல்றதை மதிக்கவே மாட்டான். டைம் வேஸ்ட் தானே. எஸ் ஆர் நோ? ஒருத்தன் 100 கோடி ரூபாய் இழந்து கத்துக்கிட்ட அனுபவத்தை நீங்கள் ஒரு 100 நிமிஷம் செலவு பண்ணீங்கன்னா ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துட்றேன்றான், என்ன பிரச்சனை உங்களுக்கு? கேட்க மாட்டீங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய பொக்கிஷம் எதுன்னு வந்து கேட்டிங்கன்னா இன்னொருத்தனுடைய அனுபவம் தான். அந்த அனுபவமே வேணாம்னு உட்கார்ந்துருக்கீங்க. கேட்கக்கூடிய தன்மை இல்லைன்னா வாழ்க்கையில் ஞானத்துக்கு எப்படி உங்களால் போக முடியும், போக முடியுமா? கேட்கும் செவிகளுக்கு மட்டுமே ஞானத்தின் உதடுகள் திறக்கும்ன்றாங்க. கேட்கறதுக்கு நீங்கள் தயார் நிலையிலே இல்லை, ஓப்பன் இயர்ஸ் இல்லை, எதை பற்றின சிந்தனையும் இல்லை, எப்படி ஞானம் விளங்கும்? ஞானம்னா என்ன? ஒவ்வொரு துகளிலும் இருக்கக்கூடிய இறை சக்தியை பார்க்கறது உணர்றதுக்கு பேர் தான் ஞானம். அப்படின்னா என்ன? யூ ஷுட் வேல்யூ எவ்ரி திங்கன்றான். இங்கே எல்லாத்துக்குமே ஒரு தொடர்பு இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு கனெக்ட் இருக்குன்றான். நீங்கள் நான் இதை விட்டுறேன், அதை விட்டுறேன், அதை மட்டும் பார்த்துக்கிறேன்னா எப்படி உங்களால் பார்க்க முடியும்? இதை உணர்த்துவதற்கு மெடிடேஷன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். கருணையில வள்ளலார் வந்து எழுதுறாரு, என்ன எழுதுறாருன்னா, ஏறாத நிலை மிசை என்னை ஏற்றி விட்டது யாதெனில் தயவுங்கிறார். அப்படின்னா என்ன? நான் ஏறவே முடியாத ஒரு மாபெரும் உயரத்தை இந்த தயவு என்பது எனக்கு ஏற்றி விட்டதுங்கிறார். கரெக்ட் தான், ஏத்துக்கிறேன். நமக்கு அவ்வளவு தயவு இருக்கா? அதனாலதான் மெடிடேஷனையும் சேர்த்து பண்ணணும்ன்றது. எதுலையுமே மிஸ் ஆயிடக்கூடாதுன்றதாலதான் மெடிடேஷன் அண்டு தான தர்மம் ரெண்டும் ஈக்குவலா பண்ணணும். தானமும் தவமும் யார் செய்வாராயின் வானவர் நாடது வழி திறக்குமே. அப்படின்னா என்ன? அறம் சார்ந்த செயல்கள், தர்ம செயல்களும் அதனுடன் சேர்ந்து நீ செய்யக்கூடிய தவமும் இரண்டும் சேர்த்து உனக்கு மேலுலக வாழ்க்கைக்கு உண்டான வாசற் கதவை திறக்கும் என்று கூறுகிறார்கள் சித்தர்கள் சொல்றாங்க. அப்ப ரெண்டையும் சேர்த்து பண்றது அவசியம் தானே? அதனாலதான் பண்ண சொல்றேன். மெடிடேஷன் ஒரு கையில புடிச்சுக்கணும், ஒரு கையில் கருணையை பிடிச்சிக்கணும், ஈக்குவலாக ட்ராவல் பண்ணுங்கள். நீங்கள் நடக்கக்கூடிய பாதையெல்லாம் பூ பாதையாக மாறும். நீங்கள் தொடக்கூடியதெல்லாம் விளங்கும், நீங்கள் தொடக்கூடியதெல்லாம் துளங்கும். ட்ரஸ்ட் மீ, நீங்கள் இறைவனாக மாறிவிடுவீர்கள். உங்களுக்கு வேறு வழியே இல்லை. ஈஸியான வழி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே வேறு ஏதாவது புதுசாக ஒரு வழி இருக்குன்னா கூட லேட் ஆகும். கருணையையும் தவத்தையும் இன்று கலந்து சொல்லி கொடுப்பதற்கு சன்மார்க்கத்தை விட்டால் வேறு எந்த ஒரு அமைப்பும் உலகத்திலேயே கிடையாது. கருணையில் அப்பேற்பட்ட விஷயம் இருக்கு. கருணையை கற்றுக்கொள்ளுங்கள். நினைத்து பார்க்க முடியாத மிராக்கள்லாம் உங்கள் லைஃப்பில் நடக்குங்க. பாருங்கள் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எதெல்லாம் உங்கள் லைஃப்பில் ரொம்ப கஷ்டம், இது நடக்குமா, இதெல்லாம் என் லைஃப்பில் நடக்குமா, இப்படிலாம் ஆகுமா அப்படின்னு நீங்கள் எத்தனை விஷயத்தை பார்த்து நீங்கள் ஏங்கியிருப்பீங்க. மிராக்களாக நடக்கும், எல்லாமே கண்ணிமைக்கும் நேரத்தில் நடக்கும். கொஞ்சம் முயற்சி பண்ணணும், கொஞ்சம் முயற்சி பண்ணணும். நீங்கள் உங்களுக்கு இப்போ என்ன ஒரு நினப்பு வந்துருச்சுன்னா, எனக்கு வயசாயிருச்சு, என் பிள்ளைங்க தான் படிக்கணும், நான் படிக்க தேவையில்லை அப்படின்ற மனநிலைக்கு வரீங்க. சாகிற வரைக்கும் உங்களது படிப்பணை இருக்கும்.
எப்போ நீங்கள் லேர்னிங்கை ஸ்டாப் பண்ணிட்டீங்களோ, லேர்னிங்னா என்ன, இந்த பிரபஞ்சம் சொல்லிக் கொடுக்கக்கூடியது, இந்த சுச்சுவேஷன் சொல்லிக் கொடுக்கக்கூடியது, இந்த சுற்றமும் சூழமும் நமக்கு சொல்லித்தரக்கூடிய இந்த கல்வி, இந்த அனுபவ கல்வி எப்போ நீங்கள் கற்றுக்க நிறுத்திட்டீங்களோ முடிஞ்சு, பிரச்சனை வந்துருச்சுன்னு அர்த்தம். இன்னும் நீங்கள் எதுவுமே கற்றுக்கல, இப்போ தான் உங்களுக்கு ஸ்டார்ட்டே ஆகுது. இப்போயாவது வயசு இருக்குது, உடம்பு இருக்குன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இப்போயாவது தொடங்க ஆரம்பிக்கணும். இப்போ நீங்கள் தொடங்க ஆரம்பிச்சிங்கனாவே இது பல ப்ராசஸ்க்குள்ளே கொண்டு போகும். உடம்பு டயர்டாகும், காய்ச்சல் அடிக்கும், வாமிட்டு வரும், சுத்தமாக எந்திரிக்க முடியாது, நடக்க முடியாது, ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்குள்ளே கொண்டு போய் உங்களை கிளென்ஸ் பண்ணும். உங்கள் பாடியை ஃபுல்லாக கிளென்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் உங்களோட ஆன்மாவை கிளென்ஸ் பண்ணி உங்களுக்கு முக்திக்கு கொண்டு போகும். விளையாட்டு காரியமாக அது, சொல்லுங்கள் பார்ப்போம். விளையாட்டா? அதனால தான் சொல்கிறேன், ரொம்ப கவனமாக இருங்க, ரொம்ப கவனமாக செயல்படுங்க, ரொம்ப 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 அவேராக இருங்க, ரொம்ப கான்சியஸாக இருங்கன்னு சொல்லி இத்தனை தூரம் சொல்வதற்கு உண்டான காரணமே அதுதான். ஒரே காரணம் என்ன அப்படின்னா, காலம் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு. போக போக இன்னும் வந்து நமக்கு யாரும் இந்த உண்மையை இவ்வளோ டீப்பாக சொல்லித்தரதுக்கு ஆட்கள் வருவாங்க, ஆனால் பல வருட காலமாகும், நமக்கு டைம் கிடைக்கும் போதே மாறிக்கணும். புரிஞ்சுதா? அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஞானிகள்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, வேலையே செய்யாமல் சும்மா இருக்கக்கூடிய சோம்பேறிகளாக இருக்கக்கூடாது. எல்லா வேலையும் செய்யணும், ஆனால் எதுவும் தனக்காக செய்யாத வேலையாக செய்யணும். இப்படிப்பட்ட பொதுநலவாதியாக இருக்க வேண்டும். இந்த தன்மையில் இருக்கும்போது கர்ம வினைகளும் வலியும், பேரு புகழும் அதிகமாகும், தெய்வத்துக்கிட்டையும் போயிடுவீங்க, இறைவனாகவே மாறிடுவீங்க. பண்ணிடலாமா? கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய, சொல்லிக் கொடுக்கக்கூடிய உண்மையான சொத்து இதுதான். உங்கள் குழந்தைங்களுக்கு முதலில் மற்றும் கடைசியாக நீங்கள் இதைத்தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும். சத்தியம் பண்ணுங்க, சொல்லிக் கொடுப்பேன். மெயின் ஞானம் தான் முக்கியம்னு சொல்லுவீங்களா? வாழ்க்கையில எல்லாமே ஒன்று விட்டு போயிருந்தா உன்னுடைய அன்பு கருணை மட்டும்தான் கூட நிற்கும்னு சொல்லிக் கொடுப்பீங்களா? என்ன ஆனாலும் உன் உயிரே போனாலும் சரி, இன்னொரு உயிருக்கு ஒரு கஷ்டம்னா முன்னாடி நில்லுன்னு சொல்லிக் கொடுப்பீங்களா? அதுக்கு மேலே உங்களுக்கு தைரியம் என்ன? ஏன் உயிர் போய் எதுக்கு இன்னொருத்த உயிர் நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்க கூடாது. உங்க புள்ள இன்னொரு உயிருக்காக உயிரை கொடுக்க துணிஞ்சிட்டானே நினைச்சிட்டான், உங்களுடைய பிறப்பு கூட அர்த்தம் இல்லாமல் போய்விடும், அவனது பிறப்பு அர்த்தம் பெற்றுவிடும். எப்படி வசதி? உங்க பிள்ளைங்க எப்படி கடைசி வரைக்கும் நீங்களே வச்சு கொழுக்கு முழுக்கு அழகு பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? கடைசி வரைக்கும் வீட்டுக்கு கரெக்டாக டைமுக்கு வரானா, டைமுக்கு போறானா, வெளியே போறானா, வெளியே வரானா, இன்னைக்கு வாடானா வருவான், ஈடுறானா இருப்பான், ஒரு பிரச்சனை இல்லாத பையன், படுறானா படுப்பான், நாளைக்கு அந்த அந்த தெருவுக்கு குண்டு போயிட்டானா வச்சிருவான், போய் படான்னு வச்சிருவான், வப்பானா மாட்டானா, இறானா இருப்பானா, போனா போவானா, வாடானா வருவானா, படுறானா படுப்பான். அப்போ குண்டு வைனா வைக்கத்தான் செய்வான். இதுக்கு பேர் புள்ளையாது, அதுக்கு பேர் ரோபோட். அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன? உங்களுக்கு ரோபோட் வேணுமா புள்ள வேணுமா? புள்ள வேணும்னா எல்லா சேட்டையும் பண்ணி தான், அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தான் கற்றுப்பான். வெயிட் பண்ணுங்க, டைம் கொடுங்க. உங்களை அதுக்காக கைட் பண்ண வேணான்னு சொல்ல, அவன் பண்ணக்கூடிய சேட்டைகளில் நீங்களும் சேர்ந்து எஃப்ஐஆரில் உள்ளே போகணும்னா பிரச்சனை பண்ணி தடுத்து நிறுத்திடலாம். அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை, அனுபவப்பட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறான்னா அனுபவப்பட விட்டுருங்கன்ற. அனுபவத்தை விட இந்த உலகத்தில் மிக சிறந்த ஆசான் யாராவது இருக்காங்களா? நீங்க சொல்லுங்க, இருக்காங்களா? அனுபவம் திருத்துவதை விட ஒருவனை வேறு ஏதாவது திருத்துமா? டெய்லியும் பைக்கில் வேகமாக போவான், போகாதான் நீங்கள் கேட்கவே மாட்டான். ஒரு நாள் உளுந்து வாரி கட்டி சில்லற காசெல்லாம் பொறுக்கிட்டு எல்லா சைடும் காயமாக வருவான். இப்போ சொல்லி பாருங்க, பொறுமையாக போடான்னு. இப்போ என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? மறுபடியும் அதே வேகம் வரும்ன்றீங்களா? எப்படி வரும்? முன்னாடி எது இருந்தது, இப்போ எது இல்லை. வெரி குட். முன்னாடி அந்த அனுபவம் இல்லை, இப்போ அந்த அனுபவம் வந்துருச்சு. இப்போ ஏன் அந்த அனுபவம் வருது? கையை தூக்கும் போது வெட்டுவாங்களே, ஐயோ வலிக்குமேன்ற பயம் வரும். வருமா வராதா? ஒவ்வொரு டைமும் சாப்பிடும் போது கையை தூக்க முடியலேன்றப்பெல்லாம் அந்த சம்பவம் நினைவுக்கு வருமா வராதா? வருமா வராதா? மறுபடி வேகமாக ஓட்டும் போது, லெஃப்ட் போகும்போது, ரைட்டு போகும்போது கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா எங்கேயாவது போய் உயிரே போயிருமேன்ற பயம் வருமா வராதா? இப்போ சொல்லுங்க, அனுபவம் நல்லவனா கெட்டவனா? ஏன் பயந்து ஓடுறீங்க? எல்லாம் சரிதான், ரொம்ப வலிக்குது, வலிக்கத்தான் செய்யும். நீங்க செய்த பாவங்களுக்கு தகுந்தாற் போல உங்களது வலி இருக்கும். ஒரு சில பேர் இடி இடிச்சு மின்னல் வெட்டினால எந்திரிச்சு வந்துருவான், பாத்திருக்கீங்களா அந்த வீடியோ எல்லாம்? நடுமண்டையில இடி இழிக்கும், நடுமண்டையில இடி இடிச்சா நீங்க என்ன ஆவீங்க சொல்லுங்க? ஏதாவது சொல்ல முடியுமா? நடுமண்டையில இடி இடிச்சதுன்னா என்ன ஆகும்? ஒரு குட்டி பையன் தலையில் இடி இடிக்குது, கீழே விழுந்துடுறான், மறுபடியும் எந்திரிச்சு போகிறான் பாட்டுக்கு. என்னடா இது? அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? அருள் சக்தி துணையாக இருந்தால் யமனே நினைத்தாலும் பக்கத்தில் வர முடியாது. அருட்சக்தி துணையாக நிற்கலை அப்படின்னா புல் தடிக்கிட்டு கூட கீழே விழுந்து செத்து போயிடுவீங்க. இப்போ புத்திசாலி என்ன பண்ணுவான்னா அருள் டெபாசிட்டை அதிகப்படுத்திடுவான். ஏன்? அதான் 24 hours உங்களுக்கு சேஃப்டி ஃபீல்டு, ஷீல்டாகவும் அதான் இருக்கும், ஃபீல்டாகவும் அதான் இருக்கும். இப்போ உங்களுக்கு அந்த சேஃப்டி ஃபீல்டு ஷீல்டு வேணுமா வேணாமா?
வேணும்னா அருள் சேர்க்கணும். அருள் எப்படி சேர்க்கிறது? பிற உயிர் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைத்து சேர்க்கக்கூடிய எல்லாமே அருள் தான். கிளியர்? பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூடியூப்ல போய் டைப் பண்ணீங்கன்னா 1500 வீடியோஸ்க்கு மேல வந்து நம்ம ரொம்ப கிளியரா மிகவும் தெளிவாக வெளிப்படையாக அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படையாக கூறிவிட்டேன். ரொம்ப கிளியரா பேசியிருக்கேன். அந்த 24 hour சத்சங்கெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே பேசியிருக்கேன் அந்த வீடியோஸ்ல. சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம கிளியரா கண்டினியூவா காலையில இருந்து நைட் வரைக்கும் பேசியிருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அது போக ஏகப்பட்ட வீடியோஸ்ல ரொம்ப பிராக்டிக்கலா பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாழ்க்கையில ஏதாவது மாற்றத்தை நீங்க மாறணும் இல்ல உங்க லைஃப்ல மாத்திக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒண்ணு உங்க குழந்தைய பாக்குவீங்க, இல்லைன்னா நீங்க பாருங்க உங்க குழந்தைகளுக்கு தான் யார் என்பதை உணரவீங்க. தவறான பாதையில் 100% செல்ல மாட்டார்கள். அப்படியே சென்றாலும் தவறை உணர்ந்து அழுது வருது திருந்தி மீண்டும் சரியான பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விடுவார்கள். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானோ ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம்.